தீர்ப்புகள் விற்கப்படும். சட்டம் உரிவிட்டனையா? தீர்ப்புகள் விற்கப்படும். ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். அதுக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நேற்று வந்து திடீர்னு ஆஞ்சி அவர் வந்து, எனக்கு இயக்குனரை தெரியாது, ஆஞ்சி பழக்கம் உண்டு, அவர் வந்து கூப்பிட்ட உடனே அது என்ன லைன்னு கேட்டேன். டைரக்டர் தீரன் அவர்கள், ஒரு எழுச்சியான, அவருக்குள்ளே எதுவுமோ இருக்குது, ஒரு ஃபயர். எடுத்த உடனே ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லை சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும், அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது தீர்ப்புகளை விற்காத இதுவரை, தீர்ப்பு சொன்ன ஒரு நீதி அரசர் உட்கார வச்சுட்டு இப்படி ஒரு டைட்டில். ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி, அம்மா திலகவதி ஐபிஎஸ், அவங்கள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டைட்டில். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இந்த டைட்டிலுக்காகவே தான் நாங்கள் படம் வாங்கணும்ட்டு. ரொம்ப நன்றி. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, நக்கீரன். அதனால தான் நீங்களும் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலுக்கு, இல்லையா? சாதாரணமாக சினிமாக்கில் வர்றதில்லை, நாங்கள்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன்றீங்க. சரி, ஓகே, நன்றி. அடுத்த நண்பர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அம்மா பேசும்போது சொன்னாங்க, திரௌபதி அம்மா, சட்டம் எப்போ ஆங்கிலேயன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதை பிடிச்சி இன்னும் தொங்கிக்கிட்டே இருக்கணும்னு. இதை நான் 80s வந்து சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு அங்கே ஆரம்பித்தேன் நான். அதுக்கு நான் ஒரு அப்போ அந்த அந்த கதை எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் நடந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் வள்ளுவர் கோட்டம் இடத்துல கிராஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் சிக்னல் கிடையாது. ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த ரவுண்டாக ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துவார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கனவுகள் தானே, எப்போ டைரக்ட் ஆக போகிறோம், எப்போ படம் பண்ண போகிறோம், அந்த படம் செல்வர் ஜிப்பி ஓட போகுது, இந்த கனவுலையே சைக்கிளில் போகிறேன். அப்புறம் அந்த போர்டை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே போய் இடித்து நிறுத்துகிறேன். இனியும் சட்டையை பிடிச்சிட்டார். டேய், கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி நான் ஸ்டாப்புன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இது மாதிரி போய்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னார். தெரியாமல் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, என்ன ஏது அப்படி இப்படின்னு அங்கங்கே தடவ ஆரம்பித்தார். இப்போ என்கிட்ட இப்படி நீட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கார்காரன் அப்படி போயிட்டான் சல்லுன்னு. நான் கேட்டேன், ஏன் நீ இப்போ இந்த ஸ்டாப்புன்னு போட நீட்டிட்டு தானே இருக்க, என்ன பிடிச்சிக்கிட்டியே, அந்த ஆள் போகிறானே, ஏன் பிடிக்கிறேன்னு கேட்டேன். ஏன் பின்னால் என்னை ஓட சொல்லியாடா அப்படின்னு கேட்டான். ஸோ கார் வச்சுருந்தா அந்த சட்டம் அவனுக்கு வளைஞ்சிரும், என்ன மாதிரி ஏழை பசங்க சைக்கிளில் வந்தால் பிடிச்சிக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அடிச்சுட்டான் பட்டு. இது என் வாழ்க்கையில் நடந்தது. நான் பல முறை அந்த அப்போ சொல்லியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த இன்சிடென்ட் தான் அந்த சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார். வக்கீல் சரியாக ஆர்கியூ பண்ணலைன்னா அவ்வளோதான் அம்பேல் அந்த கேஸ். அப்படியே அந்த சட்டத்தை கையில் எடுத்துட்டு பல விஷயங்கள் அப்படியே சொல்லி 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 நானும் ஒரு 20 வருஷம் சொல்லி பார்த்துட்டேன். மேடம், நீங்கள் சொன்னது தான்,
ஏன்னா அன்னைக்கு கிரைம்ஸ் கம்மியாக இருந்துச்சு, கிரிமினல்ஸ் கம்மியாக இருந்தாங்க. இன்னைக்கு கிரைம்ஸ் அதிகமாகிடுச்சு, கிரிமினல்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஹீரோவோட வில்லன்ஸாக ரொம்ப இப்போ இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. இங்கே ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறார், வில்லன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ தோத்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அதுதான் உண்மை. வில்லன்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, கெட்டவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றவாளிகள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லவங்களாம் மாட்டிக்கிறோம், நியாயமானவங்களாம் மாட்டிக்கிறோம், தப்பு பண்ணாதவங்களாம் மாட்டிக்கிறோம். ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு. இதை நம்ம சொன்னோம்னா அம்மா சொன்ன மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இருக்கிறத தானே சொல்கிறோம், நாட்டில் நடக்கிறது தானே சொல்கிறோம். அண்ணன் என்னைக்கிறன் கோபால் உங்க மேல எத்தனை கேஸ்ன? அதிகமா இல்லை, 261 எஃப்ஐஆர் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் உண்மையெல்லாம் வெளியே சொல்றாராம். எப்படா நீ உண்மையை பேசல, நீ பொய்யா பேசு, மேடையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. அதனால தானே நாடே கெட்டு போச்சு. இந்த படத்துக்கார ட்ரைலர் பார்த்தோம் அண்ணன், நீங்க கதையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன், ட்ரைலர்லயே கதை சொல்லிட்டேங்க. நீங்க சொன்னதுதான் ட்ரைலர்லயே சொல்லிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இயக்குனர் நல்லா எடுத்திருக்கிறாரு, அதனால தான் எடிட்டர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு, அந்த கேமராமேன் நல்லா ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மகளுக்கும் தகப்பனுக்கும் உண்டான அந்த பாசம், கடைசியில் சொல்கிறாள் டே என்ன இருந்தாலும் பாசம்தான்டா ஜெயிக்கும். கதை தெரிஞ்சு போச்சு இல்லை, ஆனால் பாசம்தான் ஜெயிக்கும். ஏன்னா படத்தில் நம்ம காட்டிக்கிட்டே வரும், 14 ரீல்னா 13 ரீல் வந்து வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே வருவான். அந்த 14th ரீலில் தான் நொக்கு நொக்கு நொப்பான் ஹீரோ வில்லன். கடைசியில் தான் நாங்கள் ஜெயிப்போம், நல்லவர்கள் நிச்சயமாக நல்லவர்கள் கடைசியில் ஜெயிப்போம், தீயவர்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், என்னமும் கடைசியில் மாட்டிக்கிறவானுங்க. இங்கே இன்னொன்று யாரோ பேசும்போது ஏதோ சொன்னாங்க, தனி மனிதன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அவங்களும் சொன்னாங்க, இது என்னுடைய படங்கள்லையும் இன்னைக்கு எனக்கு நிறைய விமர்சனங்கள், இதே விமர்சனங்கள் வரும். ஏன் சட்டத்தை கையில் எடுக்க விடுறீங்க? நீங்க கரெக்டா தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா, குற்றவாளிக்கு கரெக்டா தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே கையில எடுக்கிறோம் சட்டத்தை. இதானே இப்ப எல்லாரும் ஐயா நீதியரசர் மாதிரி இல்லை, அவர் மாதிரி பலர் இருக்காங்க நியாயமானவர்கள், ஆனால் ஒரு சிலர் வித்துக்கிட்டே இருக்காங்க. கேள்விப்படுறோம், பத்திரிகைகளை படிக்கிறோம், அப்படித்தானே இருக்குது. அந்த ஒரு சிலரால் டோட்டல் நீதித்துறைக்கே தப்பாயிடுது இல்லை. அப்படி தவறான ஒரு நீதி கிடைக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோபம் வருமா வராதா? மேடம் சொல்லுங்க மேடம், வரும்ல மேடம், இயற்கை தானே, இயற்கை தானே. பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரியே ஒத்துக்கிட்டாங்க. இதைத்தான் இல்லை சத்யராஜ் சார் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு சத்யராஜ் சார் ரெண்டு படம் பண்ணியிருக்கிற, முதல்ல வில்லனா நான் சிகப்பு மனிதன், அதில் வில்லனாவும் அசத்துனாரு, சட்டப்படி குற்றம் இதே 5 தான் கேமரா,
அவர் விளையாடுவார் கேமரான் அப்பா. இந்த கேமரா வச்சுட்டாலும் அந்த அப்பெல்லாம் வந்து 435 இல்லையா, அந்த வெயிட்டை தூக்கிட்டு விளையாடுவார் கேமராவில். அதனால் ஒரு புது இயக்குனருக்கு நல்ல ஒளிப்பதிவாளர் கிடைச்சிருக்கிறார். அது ஒரு ஸ்ட்ரென்த். அது டைரக்டர் என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறோமோ அதை விஷுவலாக எடுத்து காட்டுறதுன்றது வந்து உங்கள் கையில் தானே இருக்கு, இல்லைன்னா வேலைக்காகாது. அதனால் சத்யராஜ் சார் நல்லா நடிக்கிறாரு, சிறப்பாக நடிக்கிறாரு அப்படின்றது, இளையராஜா நல்லா டியூன் போடுறாரு, நல்ல மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அவருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அடுத்து இயக்குனர் சார், நான் என்னுடைய இடம் என்னுடைய ஜாதி அதான் முதலே சொல்லிட்டேன். முதல் படமே ஒரு சோஷியல் கான்சியஸோட சமூக உணர்வோட ஒரு படம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. என்ன கூட அப்போ தான் சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில், எடுத்த உடனே சட்டம் ஒரு இருட்டறை நீங்களா பண்ணுறேன். ஆமையா, எனக்கு வாழ்க்கையில் அப்படி தான் என் நடந்துச்சு ரெண்டு மூணு விஷயம். அதனால தான் நான் பாதிக்கப்பட்டேன். நான் பாதிக்கப்பட்டவங்களாம் கோபம் வரும்ல, அதான் அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த கோபத்தில் எடுத்த படம் தான் அது. ஸோ தீரன் அவர்களுக்கு ஏதோ கோபம் வந்திருக்கும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்தில். அவர் வாழ்க்கையில் நடக்கலைனால நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டுருக்கலாம். தவறு நடக்க போது கோவப்படு, இதுவும் சேகு வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா, அவர் தானே சொல்லியிருக்காரு. அப்படி தவறு நடக்கும்போது கோவப்படலைனா மனுஷனே இல்லை. அந்த கோபத்தில் ஏதோ நம்ம பண்ணிடுறோம், அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. தீர்ப்புகள் விற்கப்பட்டதால் அந்த தீர்ப்பை கதாநாயகன் கொடுக்கிறார். இதுதான் மேட்ரு. ஒரு நல்ல சமூக உணர்வோடு ஒரு படம் இருக்காரு. அந்த சமூக உணர்வை ஜனங்கள்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோ போட போகாது. சமூக உணர்வு உள்ள, சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு தமிழன் வேண்டும். எல்லாரும் சொன்ன கேட்க மாட்டாங்க. அதனாலதான் கரெக்டா சத்யராஜ் சார் போட்டாங்க. அவர் அரசியலுக்கு வரலையே தவிர அவருக்குள்ள ஒரு அரசியல்வாதி இருக்கான், ஒரு சமூக போராளி இருக்கான். கோபம் இருக்குது அவருக்கு, நாட்டில் நடக்கிறதா பார்த்து கோவப்படுறாரு. ஏன் அரசியலுக்கு வரலங்கடா, ஐயோ அது மட்டும் வேணாம் படம் அப்படின்றார். அப்படி இயக்குனர் நினைத்ததை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஏன்னா அந்த உணர்வு இருக்கணும். என்ன ஒரு இயக்குனர் ஒரு என்ன கண்டென்ட் நினைச்சிருக்கிறாரோ அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதே உணர்வு உள்ள ஒரு நடிகன் வேணும்னா கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறீங்க. அதுலேயே அந்த படத்தின் வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்த உடனே இப்படி ஒரு படம் ஏப்பா எடுக்கிற அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் தட்டி கொடுத்து ஓகே எடுப்பா அப்படின்னு சொன்ன தயாரிப்பாளர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நேற்று கேட்டேன், ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேட்டேன், ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஐயோ நான் இவ்வளோக்கு எடுத்துருக்க மாட்டேன்ப்பா. ஆனால் நாங்கள் வித்துட்டோம் சார். யாருப்பா அண்ணா? மிஸ்டர் திலக். அது அந்த பிளட்டு, அது அது ரத்தம், ஜீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பிள்ளையாக இருந்ததுனால எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலந்தா அப்படின்னு துணிவோடு வாங்கியிருக்கிறாரு சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு கண்டென்ட் நினைக்கிறாரு சார்,
அதை அந்த ப்ரொடியூசர் எடுத்துட்டார். ஆனால் எடுத்த படத்தை விற்க முடியாமல் துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர். நீங்கள் தோல் கொடுத்துருக்குறீங்க, அது நல்ல விஷயத்துக்கு, நல்ல ஒரு. ஆகவே இன்னொரு விஷயம் சார், உங்களை பற்றி நான் வந்து, எனக்கு தாய் மேலே ரொம்ப, தாய் தான் நான் தெய்வம்னு நினைப்பேன். நான் கடவுள் கோயிலுக்கு போகிறதில்லை, கடவுளை கும்பிட்றதில்லை. என்ன வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா தான். எவனொருவன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்திக்கொண்டே போவேன் அப்படின்னு இறைவன் சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வேதத்தில் அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கோம். எவனொருவன் தாயை கனப்படுத்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருப்பேன். நீங்கள் கொண்டாந்து உங்கள் தாய் மேலே மேடையில் உட்கார வச்சுட்டீங்களே, இந்த படம் பாருங்க. அந்த ஒன்றுக்காகவே, ஏன்னா தாயை நம்ம உயர்த்திக்கிட்டே போகணும் சார். நம்ம மேலே மேலே போய்கிட்டலாம், படிக்காத ஆள் சார். எங்கள் அம்மாவை கடைசியில் 23 வருஷம் நான் வந்து ராணி மாதிரி என் வீட்டில் வச்சுருந்தேன். அந்த 94 வயசில் என் கையில் எடுத்துக்கிட்டு கடைசியாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன். சேர்த்த அன்னைக்கு இறந்துட்டாங்க. கையில் அப்படி தூக்கிட்டு போனேன், வேணாண்டா நான் வீட்டிலேயே போயிடுறேன். நாங்கள் நமக்கு மனசு கேட்கல. அந்த 23 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்து அவங்க பண்ண ப்ரேயர், 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க. அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறது, என் குடும்பம் நல்லா இருக்குது. ஸோ தாய் அவே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிருங்க. இந்த படம் வெற்றியறைய நான் என் தாயை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரியவங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தீர்ப்புகள் விற்கப்படும் இந்த படம் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது அருண் வந்து நான் தீரன் வந்து அருண், அவர் பேர் இயற்பெயர் வந்து அருண். ஸோ அவர் என்னன்னா, என்னுடைய ஆஃபீஸில் 2009 என்னோடய ஆஃபீஸில் சொல்ல நினைக்கிறேன், ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக வந்து நான் இப்போ ஒரு ஆறான ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆஃபீஸ் பாயாக வந்து, இவர் அந்த பையன் ஆக்டிவாக இருப்போம் அப்படியே ஆஃபீஸ் எல்லாத்தையும் எல்லா வேலையும் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் தனியாக நான் ஆஃபீஸ் விட்டு வெளில போனப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்போம் அப்படி என்னப்பா. ஸோ எல்லாமே இது மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு அவனுக்கு இருக்கிற திறமையை கண்டு நாங்கள் அப்பயே வேந்தேன். பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக நான் இன்னும் பெருசாக சாதிக்கல. ஆனால் சாதிச்சதான் நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்த்து அருண் ஆட்ஸ் ஆஃப் பெருமைப்படுறேன். என்னுடைய பையன் சொல்லுவேன், அருண் வந்து என் பையன். ஸோ அது மாதிரி வந்து ஒன்றுமே சாதிக்கலனாலும் நம்ம ஏதோ சாதித்த மாதிரி ஃபீலிங் வந்து அருண் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதோ அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக என்னுடைய நான் ஒரு இருந்தேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அதான் சத்யராஜ் சாரை வச்சு படம் பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய ஒரு லக்கி. அதாவது சத்யராஜ் சாரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்குலாம். அவர் பிக் ஃபேன், அமைதி படை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாட்டி பார்த்துருப்பேன் நான். அப்படி ஒரு ஃபேன் நான். ஸோ அவரும் நானும் சாரும் நானும் ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டைமில், ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் சத்யராஜ் சாரோட நடிக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அட்லீஸ்ட் ஒரு சீனாவது நடிக்கணும் சார் நாங்கள். அதாவது என்னுடைய அருண் வந்து டைரக்ட் பண்ணார், சத்யராஜ் சார் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட உனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படமே சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் விட நீ படம் ஒர்க் பண்ணியிருக்கும் போது இதை விட உனக்கு பெருமை எதுவுமே கிடையாது அருண். ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி இந்த டீம், ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா படத்தில் முதல்ல நான் வந்து ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அருண் சார்பா ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு இயக்குனருக்குமே, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ப்ரொடியூசருக்கு நன்றி. படத்தை ரிலீஸ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்க்கு திலக் அவர்களுக்கு நன்றி. இதே மாதிரி தீர்ப்புகள் விற்கப்படும் டைட்டில் கேட்டவுடனே நான் வந்து, இது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கே, இது என்னப்பா, இது ரொம்ப இது ஓகேவா, இது கண்டிப்பாக ஒத்துப்பாங்களா அப்படின்லாம் நான் சொன்னேன். கேட்டேன், இல்லை இல்லை சார் கரெக்டாக இருக்குது எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார். அதுவும் சத்யராஜ் சாருக்கு இந்த டைட்டில் வந்து சூப்பர் ஆப்ட், தீர்ப்புகள் விற்கப்படும்ன்றது. ஸோ அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தது. சத்யராஜ் சார் பற்றி நான் வந்து இப்போ ஒன்று சொல்லணும். என்னென்னா, சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லும்போது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது சிபிகிட்ட சொன்னேன், சிபி நம்ம இண்டஸ்ட்ரியில் சில பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிபி, அதாவது பண்ண முடியுமானோன்னா உடனே இமீடியட்டாக ஒரு பெரிய ஹெல்ப் சத்யராஜ் சார் பண்ணார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு
நன்றியை சொல்லிக்கிறேன், சிவிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணுற உதவி வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் போகும்போது அங்கே யாராவது போனாங்களா, போகும்போது நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லை டெக்னீஷியனா இல்லை வந்து யாரு, அப்போ அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு, அந்த உதவி பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹேட்ஸ் ஆஃப் சார், சீரியஸாக இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதனால் இந்த டீம் மொத்தத்தையும் வாழ்த்துக்கள். அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எந்த ஆடியோ லான்ச்க்கு பெருசாக அவ்வளோ இது இல்லை, ஆனால் அருண் நீ வந்து பெருசாக ஜெயிக்கணும் இந்த படம், அதுக்கு வந்து கண்டிப்பாக பெருசாக ஜெயிக்கும். நம்ம வந்து ப்ரொடியூசரை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ரொடியூசர் டேரக்டராக என்னைக்குமே இருக்கணும், அதுதான் மெயின். ஒரு ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கணும். நம்ம ஒரு படம் ஜெயித்தா கூட அடுத்து ப்ரொடியூசருக்கு சேவ் பண்ணுற ஒரு டேரக்டராக நீ எப்பயுமே இருக்கணுன்றது என்னோடய ஆசை. அதே மாதிரி உங்ககிட்ட இவ்வளோ டேலண்ட் இருந்தது, இவ்வளோ டேலண்ட் இருக்கிறது தெரியும், பட் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை, அதுவும் நான் சொன்னேன் சத்யராஜ் சார், அப்போ சொல்ல அப்படி அருண் சொல்ல அப்படி சத்யராஜ் சார் வந்து சார் அவர் வந்து குழந்தை மாதிரி சார், அவர் வந்து நீ எந்த எத்தனை டைக்கு வேணாலும் சொல்லு நான் பண்ணுறேன், அவ்வளோ கோஆப்ரேஷன் சார், எப்படி சார் இப்படி அப்படி அப்படின்னு அருண் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஃபோன்லலாம் நான் கேட்டே இருப்பேன் ஓன், ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கிளாப் அடிச்சு கிளாப்பும் போய் நான் தான் அடிச்சுட்டு வந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் என்னென்னா ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படங்கள் நிறைய வருது, அந்த மாதிரி தேவையான படங்கள் நிச்சயமாக இந்த படம் வந்து தீர்ப்புகள் இருக்கப்படும் வந்து, அதாவது தாய் மகன் அப்படின்ற போது எல்லாமே இருந்தது. நான் இதில் வந்து திலக் சார் பேசும்போது கவனித்தேன், தாய் எல்லாருக்கும் சொல்லி தந்தையை சொல்லலை, இந்த படம் தந்தையும் முக்கியம், தந்தைக்கும் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க நினைக்கிறேன். ஆனால் தாய் அப்பா பேசும்போது தாய் தந்தைன்னு சொல்லி அந்த தாய் தந்தை மிஸ் ஆயிடுச்சு, அவர் நோட் பண்ணேன், தந்தை தன் தந்தை ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு இந்த படம் வந்து தீர்ப்புகள் இருக்கப்படும் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில். தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி, ஏன்னா அருண்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு புதுமுக டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அருண் சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி. பத்திரிகை மீடியா எல்லாருமே ஒரு நல்ல டேரக்டரை நீங்கள் கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.